மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் நீக்க வேண்டும் என பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநில விவசாயிகள் கடந்த 66 நாட்களாக டெல்லியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வந்தனர். அரசுடன் பல கட்ட பேச்சுவார்த்தைகளில் முடிவு எட்டப்படாத நிலையில் குடியரசு நாளன்று டெல்லியில் டிராக்டர் பேரணி நடத்த உள்ளதாக விவசாய சங்கங்கள் அறிவித்திருந்தன. அதன்படி இன்று கிட்டத்தட்ட 100,000-க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் விவசாயிகள் டெல்லியில் அணி திரண்டனர். குடியரசு தின அணிவகுப்புகள் நடந்து கொண்டிருக்கும் போதே விவசாயிகள் பேரணியை தொடங்கியதால் போலீசாருடன் தள்ளுமுண்டு ஏற்பட்டது. டெல்லி புறநகர் பகுதிகளில் 5 இடங்களில் இருந்து பேரணி பாதை திட்டமிட்ட நிலையில் சிங்குவில் விவசாயிகள் தடையை மீறி வேறு பாதையில் சென்றதால் காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். அதன் பின்னர் பல இடங்களில் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு போராட்டம் நடைபெற்றது. போலீசாரின் தடுப்புகளை மீறி விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைந்தனர். காவல்துறை அமைத்திருந்த தடுப்புகளை டிராக்டர்கள் மூலம் விவசாயிகள் தகர்த்தனர். பேருந்துகளை குறுக்கே நிறுத்தியிருந்தால் டிராக்டர்கள் மூலம் அதை தள்ளிவிட்டு விவசாயிகள் முன்னேறினர். பலமான சிமெண்ட் தடுப்பு கட்டைகளை JCP இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தினர். இதையடுத்து விவசாயிகள் பேரணி டெல்லி செங்கோட்டையை அடைந்தது. செங்கோட்டையில் விவசாயிகளின் கொடியையும் சீக்கிய கொடியையும் விவசாயிகள் பறக்கவிட்டனர். பல இடங்களில் போலீசார் விவசாயிகள் மீது தடியடி நடத்தினர். விவசாயிகளும் பதிலுக்கு போலீசாரை தாக்கினர். இந்த வன்முறையில் விவசாயிகள் சிலர் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. போராட்டத்தை முடிவிற்கு கொண்டு வர காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். வன்முறையில் ஈடுபட்டவர்கள் அடையாளம் கண்டுள்ளதாக காவல்துறை கூறும் நிலையில் வன்முறைக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என விவசாய சங்கங்கள் தெரிவித்துள்ளன. குடியரசு நாள் கொண்டாடப்படும் அன்றே தங்கள் குடிமக்களின் மீது அரசு அத்துமீறுகிறது என அரசியல் கட்சிகள் வலுவான கண்டனத்தினை தெரிவித்து வருகின்றனர்.